இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் ஆன பிறகு ஒரு இடம் கூட எங்களை மாதிரி மிடில் கிளாஸால் வாங்க முடியாது. ஆனால் 17 லட்சத்தில் வந்து இடத்தோட வீடோட கட்டித்தராங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ வேற எங்கேயாவது போயிருந்தால் இவ்வளோ நம்பிக்கையாக இருந்திருக்காது. ஏவிகே ப்ரமோட்டர்ஸ் நம்பி வந்ததுக்காக இப்போ குடி சீக்கிரம் ஒரு 4 மாதத்தில் வீடு கட்டி குடியேற போகிறோம் சொந்த வீட்டில். என்ஜினியர்ஸ்னால் வச்சு தரமான சிமெண்ட் தரமான ஜல்லி எல்லாமே நாங்கள் வந்து பார்க்கணுன்றது கிடையாது, அவங்களே எல்லாமே கரெக்டாக தான் செய்கிறாங்க. லோன் வந்து எங்களால் முடியாதுன்றதால தான் சார்கிட்ட சொன்னோம். ஏன்னா எங்களால் வந்து போய் கமிஷன் கொடுத்தோம், இல்லை ஒரு பேங்க்கில் நம்மளாக போயிட்டு ஒரு இந்த சேலரி வச்சுட்டு கேட்க முடியாது. சார் ஹெல்ப் பண்ணதோடு தான் இப்போ லோன் வந்து கிடைக்குது, இல்லைனா லோன் கிடைச்சிருக்காது. 12 அடியிலே தண்ணி வந்துருச்சு. போர் தான் ஹைலைட்டான போர். விலை கேட்டவொன்னே ஆச்சரியப்பட்டு தான் நான் இங்கே வந்தேனே. நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு பல மடங்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதில் வரும் அதிகமாக. நீங்கள் அதை நீங்கள் ஃப்ளாட்டாக வச்சுருந்தாலும் சரி, அதை நீங்கள் வீடாக கட்டினாலும் அது விலை மதிப்பு என்றைக்காக இருந்தாலும் கூட தான் போகுது. நீங்கள் அதை நீங்கள் ஃப்ளாட்டாக வச்சுருந்தாலும் சரி, அதை நீங்கள் வீடாக கட்டினாலும் அது விலை மதிப்பு என்றைக்காக இருந்தாலும் கூட தான் போகுது. நீங்கள் இன்றைக்கி வாங்குகிற வேல்யூவோட ஒரு ஒரே மாதத்தில் உங்களுக்கு டபுள் ட்ரிபிளாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சிட்டி கண்ட்ரோலுக்குள்ளே வந்துச்சுன்னா இதோட வேல்யூவே வேறு மாதிரி ஆகிடும். க்ரீன் சிட்டின்ற மாதிரியே க்ரீனாக இருக்குது. நம்ம பார்க்குறதோட அவர் நல்லா பார்த்து கட்டிகிட்ருக்காரு. அப்பாவோட கனவு சார் இது. வேறு எங்கே போயிருந்தாலும் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுப்போம் சார். நாங்கள் நினச்சது அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு, 100%க்கு மேலே. எப்படியாச்சும் எதனா வேறு எதனா அமௌண்ட் வந்தால் இன்னொரு ஃப்ளாட் வாங்கலாம் தான் சார் இருக்கும். அவர் பேர் ஜெயராஜ். நாங்கள் இங்கே தான் கள்ளக்குறிச்சி தான். அவர் வந்து முருகேசன் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாரு. நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். நாங்கள் ஃபேஸ்புக்கில் தான் ஆட் பார்த்தோம். அதில் வந்து ஸ்ரீராம் க்ரீன் சிட்டி வந்து ஏவிகே ப்ரமோட்டர்ஸ் பண்ணுறாங்க. அதில் அங்கே ஃபேஸ்புக்கில் போட்டிருந்த எல்லா டீட்டெயிலுமே இங்கே நேரில் வந்த பிறகு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2.5 கிலோமீட்டர் எல்லாமே அது எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. எதுவுமே உண்மைக்கு மாறாக இல்லை. அதனால் நாங்கள் வந்து இங்கே விசாரிச்சுட்டு ஒரு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் ஆன பிறகு ஒரு இடம் கூட எங்களை மாதிரி மிடில் கிளாஸால் வாங்க முடியாது. ஆனால் 17 லட்சத்தில் வந்து இடத்தோட வீடோட கட்டித்தராங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் பார்த்துட்டு போனதுலேருந்து டோக்கன் அட்வான்ஸ் கம்மியாக தான் கொடுத்துட்டு போனோம். அதுலேயும் சார் வந்து புக் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இது வரைக்குமே லேப்டாப் மட்டும் வந்துருச்சு. நாங்கள் 5 லேக்ஸ் தான் கொடுத்துருக்குறோம். லோன் சேங்ஷன் ஆன பிறகு தான் ஃபுல் பேமெண்ட் ஆகும். ஆனால் சார் வந்து எங்களை நம்பி தான் கட்டி கொடுத்துருக்காங்க. இல்லை எங்களுக்கும் இவ்வளோ வேறு எங்கேயாவது போயிருந்தால் இவ்வளோ நம்பிக்கையாக இருந்திருக்காது. ஏவிகே ப்ரமோட்டர்ஸ் நம்பி வந்ததுக்காக இப்போ குடி சீக்கிரம் ஒரு 4 மாதத்தில் வீடு கட்டி குடியேற போகிறோம் சொந்த வீட்டில். நாங்கள் என்ன கேட்குறோமோ எங்களோட இஷ்டப்படி தான். உங்களுக்கு இந்த மாடல் வேணுமா, படிக்கட்டு இந்த சைடு வேணுமா, பாத்ரூம் அந்த சைடு வேணுமா, பூஜை ரூம் எந்த பக்கம் வேணும், அது எல்லாமே வாஸ்துப்படி தான் செஞ்சு தராங்க. என்ஜினியர்ஸ்னால் வச்சு தரமான சிமெண்ட் தரமான ஜல்லி எல்லாமே நாங்கள் வந்து பார்க்கணுன்றது கிடையாது, அவங்களே எல்லாமே கரெக்டாக தான் செய்கிறாங்க. கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியிலே தண்ணி பஞ்சம்னா எப்பயுமே காமாமானந்தரில் வந்து தான் தண்ணி லாரி டேங்கரில் ஏற்றிட்டு போகும். ஆனால் இப்போ எங்கள் வீடு போர் அடிச்சிருக்கிற இடத்துல இங்கே இருக்கிற எல்லா ஃப்ளாட்டை விட எங்கள் போர் வந்து ஃபேஸ்புக்கில் வந்திருக்கும். 12 அடியிலே தண்ணி வந்துருச்சு. போர் தான் ஹைலைட்டான போர். அதனால் எந்த நம்ம தலைமுறை முடிகிற வரைக்கும் தண்ணி பஞ்சம் எதுவும் இருக்காது. நாங்கள் வந்து கேட்டால் உங்களுக்கு எந்த எலிவேஷன் வேணும், என்ன மாடல், எப்போ முடியும், அது எல்லா டீட்டெயிலுமே யார் கேட்டாலுமே வெளிப்படையாக எல்லாருமே சொல்லுவாங்க. சாரும் சொல்வார், என்ஜினியர் சொல்வார், மேஸ்திரி சொல்வார். லோன் வந்து எங்களால் முடியாதுன்றதால தான் சார்கிட்ட சொன்னோம். ஏன்னா எங்களால் வந்து போய் கமிஷன் கொடுத்தோம், இல்லை ஒரு பேங்க்கில் நம்மளாக போயிட்டு ஒரு இந்த சேலரி வச்சுட்டு கேட்க முடியாது. சார் ஹெல்ப் பண்ணதோடு தான் இப்போ லோன் வந்து கிடைக்குது, இல்லைனா லோன் கிடைச்சிருக்காது. கண்டிப்பாக இடம் வாங்கலாம். இங்கே இப்போ 15 வீடு கட்டிகிட்ருக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வந்து இடம் கிடைக்காது. இப்போயே புக் பண்ணால் கிடைச்சிரும். டெவலப் ஆன பிறகு இதோடைய ரேஞ்ச் வந்து வேறு விதமாக இருக்கும். இப்போ இங்கே ஆர்ட்ஸ் காலேஜ் வருது. கள்ளக்குறிச்சியிலேருந்து நியரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீப்பஸ்ட்டாக கிடைக்கிறது கிடையாது ஃப்ளாட்டுங்க. 5 லட்சம் இல்லை 6 லேக்ஸ் மேலே தான் போயிட்டுருக்கு. விலை கேட்டவொன்னே ஆச்சரியப்பட்டு தான் நான் இங்கே வந்தேனே. அப்புறம் இங்கே காலேஜ் ரோடு வருதுன்றாங்க, பைபாஸ் வருதுன்றாங்க. அதெல்லாம் வந்தால் இதோட வேல்யூ வேறு மாரி இருக்கும். எங்களுக்கு நாங்கள் இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதனால் கள்ளக்குறிச்சி பக்கமாக இருக்கணும். பைபாஸ் வந்துச்சுன்னா ரொம்ப டெவலப் ஆகிடும். அதுக்கப்புறம் இதோட ரேட்டே வேறு மாரி இருக்கும். நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு பல மடங்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதில் வரும் அதிகமாக. நீங்கள் அதை நீங்கள் ஃப்ளாட்டாக வச்சுருந்தாலும் சரி, அதை நீங்கள் வீடாக கட்டினாலும் அது விலை மதிப்பு என்றைக்காக இருந்தாலும் கூட தான் போகுது. நீங்கள் இன்றைக்கி வாங்குகிற வேல்யூவோட ஒரு ஒரே மாதத்தில் உங்களுக்கு டபுள் ட்ரிபிளாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
சிட்டி கண்ட்ரோலுக்குள்ளே வந்துச்சுன்னா இதோட வேல்யூவே வேறு மாதிரி ஆகிடும். எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் ஃபேமிலியிலேருந்து வந்து பார்த்தவங்க எல்லாமே க்ரீன் சிட்டின்ற மாதிரியே க்ரீனாக இருக்குது. அது ஒன்று, பார்த்தவங்க எல்லாமே காற்றோட்டமாக இருக்கும். நம்ம இதே ஊர்லன்றதுனால நான் நிறையா பேருக்கு, எங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன், நம்ம பெற்ற இன்பம் எல்லாருக்கும் பெறணும்னு ஆசைப்பட்டேன். டீட்டெயில் கேட்டால், எது டீட்டெயில் கேட்டாலும் கிளியர் பண்ணி சொல்லிடுவார். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ செஞ்சுறேன். நம்ம பார்க்குறதோட அவர் நல்லா பார்த்து கட்டிகிட்டு இருக்காரு. அப்பாவோட கனவு சார் இது, எங்கள் அப்பாவோட கனவு இந்த ஊர்லேயே தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டார். விழுப்புரத்தில் இருந்த இடத்த விற்றுட்டு நாங்கள் இங்கே வந்து வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டது சார் அப்பாவும். நானும் அவரோட ஆசையை நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்டது. 30 வருஷம் ஆயிடுச்சு சார் என்னோடய கனவு நிறைவே, இப்போ தான் சார் மேலே வந்திருக்கு. சாரோட பாஸ்ட்டும் எங்களுக்கு அப்ராச்மெண்ட்டும் ரொம்ப பிடிச்சிருக்குங்க சார். வேறு எங்கே போயிருந்தாலும் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுப்போம் சார். இப்போது ஒரு 3 மாதம் 4 மாதம் தான் சார் ஆகுது. நாங்கள் சார் எங்களுக்கு இது கனவு இல்லாமல் சார், நாங்கள் நினச்சது அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. 100%க்கு மேலே, 100% சொல்ல முடியாது. நானே நினச்சா கூட இந்த மாதிரி பண்ண முடியாதுங்க சார். நாங்கள் டோக்கன் அட்வான்ஸ் 2000 தான் கொடுத்தோம். ஃப்ளாட்டே புக் பண்ணார். அதுக்கப்புறம் ஃப்ளாட் புக் பண்ண பிறகு தான் நாங்கள் பைசா கொடுத்தோம். நம்ம அப்படியே வாக்கிங்காக போனால் கூட போயிடலாம். நம்ம ஏற்கனவே உள்ளே இருக்கிற ஃபெசிலிட்டிக்கு தான் நாங்கள் ரொம்ப லைக் கொடுத்தாங்க. மரம், பார்க்கிங் ஏரியா, அப்புறம் சார் வச்சுருக்கிற மரங்கள் அதெல்லாம் வந்து மேப்பில் போட்டிருக்காங்க. சில இதெல்லாம் நேரடியாக போய் பார்த்தா இருக்க மாட்டேங்குது, அது அப்ரூவ்டுக்காக போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தவங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் பிடிச்சி போடுச்சு. பட் நம்ம வீடு இல்லாதனால நம்ம இங்கே சூஸ் பண்ணுறாங்க எங்கள் வீட்டில். நாங்கள் அடுத்ததே பிளான், அவர் சார் இன்னொரு இடம் போட்டார்னா இப்போ லோன் முடியுதோ இல்லையோ, எப்படியாச்சும் எதனா வேறு எதனா அமௌண்ட் வந்தால் இன்னொரு ஃப்ளாட் வாங்கலான்னு தான் சார் இருக்கும். அது பிரதருக்கு கொடுக்கலான்னு.